அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரச்சனைகளை சமாளித்து எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரச்சனைகளை பற்றி ஓஷம் வந்து என்ன சொல்ல வராருன்னா, அதாவது நிம்மதியை அடைவதற்கு எந்த வழியுமே கிடையாது, ஆனால் குழப்பமும் அடைவதற்கு நிறைய வழிகள் உண்டு. எந்த விஷயம்லாம் செஞ்சால் குழப்பம் அடையுமோ அந்த விஷயத்தை செய்யாமல் தவிர்க்கிறது தான் நம்ம நிம்மதி அடைய ஒரே வழின்னு சொல்வார். அப்போது மனப்பிரச்சனைகள் என்னென்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். நிம்மதி அடைய வழியே இல்லைன்னு சொல்லிட்டால், ஆனால் குழப்பம் விளைவிக்க செயல்களை நம்ம செய்யாமல் தவிர்ப்பது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் மனப்பிரச்சனைகள் இருக்குதுன்னு முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, மனக்கவலை, மனசஞ்சலம், மனக்குழப்பம். ஆனால் ஒன்று ஒன்றும் ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா வேறுபாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மனக்கவலைங்கிறது எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறோம், நமக்கு இவன் செய்வான், இல்லை அந்த விஷயங்கள் நமக்கு உதவியாக இருக்கும், அப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு வந்து நடைபெறாமல் போகும்போது என்ன ஆகும், ஏமாற்றம் அடையிறோம், கவலை வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்தால் கவலை வராது, தொடர்ந்து இதே சம்பவங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தால் தான் அந்த தொடர் நிகழ்வு தான் கவலையாக மாறும், மனக்கவலையாக மாறும். அப்போ இந்த கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழினா, நம்ம யாருக்கிட்டேயும் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது, அந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நமக்கு வந்து உண்மையிலே உதவி செய்யக்கூடியவங்க கடவுள் ஒருத்தர் தான். இந்த விஷயத்தை வந்து மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கணும். அப்போ வந்து யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா, கவலை இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து எல்லாமே வந்து பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. ஒருத்தரை வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு உறவை வந்து எப்படி அணுகிறாங்கன்னா, இந்த விஷயத்தை இவங்களுக்கு செஞ்சால் நாளைக்கு இது கிடைக்கும், அப்படி எல்லாமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்டில் தான் இருக்காங்க. அதனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்குது, அதனால் நிறைய ஏமாற்றம் வருது, அதனால் மனக்கவலைகள் அதிகமாகுது. யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காமல் இருக்கிறவங்களுக்கு மனக்கவலை கண்டிப்பாக வரவே வரவாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனசஞ்சலம். மனசஞ்சலம் ஏன் வருதுன்னா, தெளிவு இல்லாத நிலை, குழப்பமான நிலை. இந்த மனசஞ்சலம் வந்து முடிவை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க தெரியாது, ஒரு ஸ்டடி மைண்டே இல்லாமல் இருப்பாங்க இந்த மனசஞ்சலத்தில் இருக்கிறவங்க. இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்ன தான் மெனு கார்டை பார்த்தாலும் அவங்க கடைசியில் தோசை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு, இல்லை இல்லை வேணாம் வேணாம் இட்லி, இல்லை இல்லை வேணாம் வேணாம் காஃபி, அப்படி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன விஷயத்தில் கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து பெரிய விஷயத்துங்களை அவங்கள எந்த அளவுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு இன்னுமே வந்து தடுமாறுவாங்க. ஸோ ஸ்டடி மைண்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா, அதுக்கேற்ற அனுபவம் உள்ள ஆட்களை நம்ம பார்த்து இது எப்படின்னு அதை பற்றி ஒரு மனசை விட்டு பேசணும். இன்றைக்கி என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம வந்து மனசை விட்டு சொல்லதே கிடையாது. அது வந்து சொன்னாவே நிறைய தீர்வுகள் கிடைக்கும், மனசஞ்சலம் குறையும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெளிவு இல்லைன்னா, அதில் யார் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து மனக்குழப்பம். மனக்குழப்பம் வந்து ஏன் வருதுன்னா, உங்களுக்கு என்னென்னா அந்த விஷயத்தை பற்றியான நாலேஜ் இல்லாமல் இருக்கும். நாலேஜ் இல்லைன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி எல்லாத்துலேயும் இறங்கி அறகுறைய இருக்கிற அறிவை பயன்படுத்தி தொடர்ந்து போகும்போது அதுக்கப்புறம் வழி தெரியாமல் நிற்கிறாங்க. அதனால் குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. அப்போ ஏன் குழப்பம் வருதுன்னா, அதை பற்றி தெளிவான நாலேஜ் வந்து நமக்கு இல்லை. முதல்ல நம்ம பிரச்சனையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏற்புடைமை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யார், நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மனக்குழப்பத்திலேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும். அடுத்தது வந்து மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் ஏன் வருதுன்னா, தவிர்க்க வேண்டியதை தவிர்க்காமல் இருப்பது, சேர்க்க வேண்டியதை சேர்க்காமல் இருப்பது. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, ஆனால் சிகரெட் பிடிக்கணும்னு அவருக்கு பிடிக்கலை, ஆனால் அதை விடணும்னு நினைக்கிறாள், அவளை அதனால் விட முடியலை. அந்த ஒரு விஷயம் நல்லதுன்னா தெரிஞ்சு அதை கடைபிடிக்கிறதுக்கு போராடுற மனம் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரகிள் தான் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் என்ன கொண்டு வருதுன்னா, மன உளைச்சலை கொண்டு வருது. அப்போ எப்படின்னா, அப்போது இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அதோட தீமைகளை வந்து நிறைய படிக்கணும்,
நிறைய படிக்க 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 என்ன ஆகும்னா, அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க ஒவ்வொரு வாட்டி சிகரெட் பிடிக்கும்போது அதை பற்றி நாலேஜ் வந்து அவங்க ரீகால் பண்ணுவாங்க. ஸோ சிகரெட் பிடித்தா உடல்நலம் பாதிக்கப்படும், இந்த மாதிரி கெட்டதுன்னுங்கிற விஷயத்தை தொடர்ந்து அவன் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து சிகரெட்டை விட்டுருவாங்க. அதே மாதிரி நல்லவர்களை வந்து நம்ம சேகரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்னா ஸ்டாம்ப் கலெக்ஷனாக ஒரு ஹாபியாக இருக்கும், அதே போல் மற்ற விஷயங்களை வந்து சேகரிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. நல்ல விஷயங்களை நம்ம சேகரிக்கணும், நல்ல மனிதர்களை நம்ம சேகரிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லவர்கள் வந்து நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மனப்பிரச்சனைகள் நமக்கு வந்து வரவே வராது. சில பேருக்கு வந்து மனசலிப்பு இருக்கும். மனசலிப்புங்கிறது என்னென்னா ஒரே விதமான பேட்டர்னில் லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிட்டே போகிறது மனசலிப்பை கொண்டு வரும். இப்போ வந்து காலையில் இட்லி சாப்பிட்றாங்க, மண்டே காலையில் டிஃபன்னா அது வந்து ஒரு 7 நாளுக்கும் அதே டிஃபன் வந்து இட்லியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இட்லினாவே பிடிக்காமல் போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது அந்த சலிப்பு வந்து வருது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பேட்டர்னை வந்து மாற்றிக்கணும். ஸோ ஒரு நாள் இட்லினா ஒரு நாள் தோசை ஒரு நாள் இடியாப்பம் அப்படி பேட்டர்னை மாற்றிக்கணும். வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த பீரோ கட்டில் அந்த டிவி இதெல்லாம் என்னன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது பழைய வீடாகவே இருந்தால் கூட அந்த இடத்துல திருப்பி நம்ம போகும்போது ஒரு புது ஒரு அனுபவம் கிடைக்கும், மனசலிப்பு இருக்காது. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே அப்படி தான், எப்போவுமே ஒரு லைஃப்பு லீட் பண்ணுறவங்க அதை அப்படியே பிரேக் பண்ணி ஒரு சுற்றுலாவுக்கு போகலாம், ஒரு தியேட்டருக்கு போகலாம், ஒரு கடற்கரைக்கு போகலாம். இந்த மாதிரி போகும்போது மனசலிப்புக்கு வந்து நமக்கு இடம் தராமல் போக முடியும். இது அதுக்கு தீர்வு. இன்னொரு பிரச்சனை என்ன, மனசோர்வு. சில பேர் வந்து ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறனாவே ரொம்ப டயர்டாகிடுவாங்க, ஏன்னா வந்து ஆற்றல் வந்து அங்கே குறைவாக இருக்கும். அதே மாதிரி நல்ல துணை இல்லாமல் இருப்பாங்க. குரு சொல்வார், நல்ல துணை இல்லாமல் நெடுந்தூரம் பயணம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல கம்பெனி கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லை, நம்ம வந்து தனியாகவே நமக்கு உண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே போனாலும் கடவுள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஸோ மனசோர்வு வந்து அடையவே கூடாது. செயலில் வந்து தடைகள் வரும்போது தான் இந்த மனசோர்வு வரும். அந்த தடையை எப்படி உடைக்கணும்னா தன்னம்பிக்கை தான் வேணும். எதையுமே நம்மால் கண்டிப்பாக அடைய முடியும், அதுக்கான நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கேற்ற மனிதர்களை நம்ம தேடி போகிறோம், இல்லை அதுக்கேற்ற சூழ்நிலை என்னவோ அது எப்படி நம்ம மாற்றிக்கணும். இந்த உலகத்தில் நம்மளை தான் நாமளே தட்டி கொடுத்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இன்னொருத்தவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த மனசோர்வு வந்து ஈஸியாக நம்ம வெளியே வர்றதுக்கு என்னென்னா நம்ம ஆற்றலை வந்து அதிகரிச்சுக்கணும். அதுக்கு வந்து தவப்பயிற்சிகள் பண்ணலாம், யோகாசனங்கள் பண்ணலாம், முத்திரைகள் பண்ணலாம். இந்த மாதிரியான உடல் சார்ந்த பயிற்சிகளை பண்ணும்போது மனசோர்வு வந்து கண்டிப்பாக நீங்கும். அடுத்தது வந்து மன கஷ்டம் ஏன் உண்டாகுன்னா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகும்போது மன கஷ்டம் ஏற்படுது. அப்போ திரும்பவும் என்னென்னா நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, முடிஞ்சால் நம்மால் என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணணும். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த மன கஷ்டமும் நமக்கு வராது. இன்னொரு மனப்பிரச்சனை என்னென்னா மன இறுக்கம். மன இறுக்கம் என்ன ஆகுதுன்னா உடல்நிலையை பாதிக்குது. நோய் எதுலேருந்து வருதா, எண்ணங்கள்லேருந்தா வருது. ஸோ அந்த எண்ணங்கள் வந்து தீமையானதாக இருக்கும்போது, அதாவது கோபம், வெறுப்பு, பொறாமை, இது எல்லாமே யாரை பாதிக்குதுன்னா வெளியில் யாரையும் பாதிக்கலை, நம்மளை தான் பாதிக்குது. அது வந்து நமக்கு ஒரு மன இறுக்கத்தை உண்டு பண்ணுது, இது வந்து நோயாக மாறுது. என்ன மாதிரி நோய்னா பிபி வந்து அதிகமாகுது, பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகுது, ஹைப்பர்கிளைசிமியான்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் வந்து மன இறுக்கம் கொண்டு வருது. ஸோ மனப்பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வெளியேறணும்னா நம்ம வந்து நம்மளை வந்து சரண்டர் பண்ணணும். நம்ம வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, நம்ம வந்து ஒரு கருவி தான் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவாகணும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணோம், எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த உலகத்திலே நான் தான் கஷ்டப்படுறேன், என்னோடய பிரச்சனைகளுக்கு ஏதாவது சொல்யூஷன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு மனமுருகி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ வந்து அசரீரி மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ கடவுள் வந்து அதை பேசுகிறாரு, இந்த மாதிரி சரி உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நீ சொல்லல, சரி உனக்கு பிரச்சனைகளை நல்லா பேக் பண்ணிக்கோ, ஒரு இடத்த ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ வந்தவனே என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுவார்.
இந்த மாதிரி எல்லா அந்த வாய்ஸ் வந்து எல்லாருக்குமே கேட்குது, அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் கேட்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பிரச்சனையை வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், அவனோட பிரச்சனைகளை பேக் பண்ணிவிட்டு ஒரு சூட் கேட்டு வெளியே வருவான். அப்படி வெளியே வரும்போது இவன் யாரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு நினச்சானோ அவங்க இவனை விட அதிகப்படியான ஒரு நாலஞ்சு பொட்டியை வந்து தூக்கிட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த பொட்டி தூக்கத்திற்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த பொட்டியை தூக்கிட்டு வராங்க. அப்போது கடவுள் சொன்ன ஒரு இடத்துக்கு எல்லாமே கேதர் ஆகிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் அவன் பார்க்குறான், இல்லை நமக்கு தான் பிரச்சனை அதிகம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ திருப்பி கடவுளோட வாய்ஸ் வந்து வருது, அதாவது இப்போ வந்து நான் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண போகிறேன், அப்போ நீ அதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனையை நீங்கள் யார்கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே உங்கள் பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன், நீங்கள் ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்ட நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட பொட்டியை தூக்கின்னு போய் அவங்கக்கிட்ட வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் உங்கள் பிளேஸுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் லைட்டை வந்து நான் ஆன் பண்ணுவேன். அதனால் யாரோட பிரச்சனை யாருக்கு போச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது, அது ஒரு ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. லைட் ஆஃப் பண்ணோன்னே கொஞ்ச நாள் எல்லாமே அப்படியே எல்லா இருட்டாக இருக்குது, எல்லாம் அமைதியாக இருக்குது. அப்போ லைட்டு திருப்பி ஆன் ஆகுது. அப்போ ஆன் ஆகும்போது யாருமே தன்னோட பிரச்சனையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. யார் எந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்கவுங்க கையில் அந்தந்த பிரச்சனை தான் இருக்குது. ஆன் பண்ணவொன்னே எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனையை எடுத்து போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டான், ஏன் யாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல, இல்லை இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும், அதனால் வந்து மற்றவங்க கிட்டே இந்த பிரச்சனையை ஒப்படைக்கும் போது இல்லை அவங்க பிரச்சனை நாம் வாங்கும்போது இது ஏன் வந்தது எதுக்கு வந்து நமக்கு தெரியாது, இன்னும் வந்து பேர்டன் வந்து அதிகமாக தான் இருக்கும், அதை விட நம்மளோட பிரச்சனையே நம்ம ஹேண்டில் பண்ணாவே ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம வெளி தோற்றத்தை வச்சு எதுவுமே நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம தான் கஷ்டப்படுறோம், அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டமே கிடையாது, நல்ல கார் இருக்குது, நல்ல பங்களா இருக்குது, அவனுக்கு என்னன்னு நம்ம ஈஸியாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அவனோட மனப்பிரச்சனைகள் என்னன்ட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினா தான் அவங்களோட பிரச்சனைகளை நமக்கு தெளிய வரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து இன்றைக்கி மனப்பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, என்ன பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மனப்பிரச்சனை வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும், வாழ்வில் உயர முடியும். நன்றி, வணக்கம்.